உமா வெங்கடேஷ் வெல்கம் டு ஜாலி ஃபுட்ஸ் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கிற டிஷ் ஒரு ஹெல்த்தியான கறி ஹை ப்ரோட்டீன் ஹை ஃபைபர் கலந்த ஒரு ராஜ்மா கறி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ இந்த ராஜ்மா கறி செய்யறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து 2 டீஸ்பூன் கீ போட்டிருக்கேன் கீ இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட்டர் வந்து போட்டு இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஒரு ரிச்னஸ் கொடுக்கும் கிரேவிக்கு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் வந்து 1 டீஸ்பூன் சீரகம் சீரகம் பொரிஞ்சிருச்சு இதுல 2 பெரிய வெங்காயம் நல்லா கழுவி பொடியா இப்ப கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை அதுல போட்டு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்ப வெங்காயம் வதங்கியதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க இப்போ 2 ஆப்பிள் தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் இதை அதில் சேர்த்துறேன் வெறும் தக்காளி பேஸ்ட்டு தான் இது கூட 1/2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இந்த கறிக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் ஜாஸ்தியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும் ஏன்னா ஒரு மாதிரி பிளண்டாக தான் இருக்கும் அது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் இப்போ 1/4 கிலோ ராஜ்மாவை எடுத்து ஓவர் நைட் சோக் பண்ணி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நான் உப்பு போட்டு 10 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செய்யும் போது எடுத்துக்கோங்க அப்போ தான் குக்காக ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடும் அது இப்போ இந்த கிரேவியில் இது போடுறோம் இப்போ இது கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா அப்படியே நல்லா கொதிச்சு வரும் கிரேவி இதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போது கொஞ்சம் மல்லி இலை போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இருக்கு சூப்பரான ராஜ்மா கறி ரெடி ஆயிடுச்சு வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ் தான் ரோட்டி சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்